ஹாய், நான் சிவாஜி. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டினை பற்றி பார்க்க போகிறோம். கிறிஸ்டினில் ஜீசஸோட இரண்டாவது வருகை அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இரண்டாவது வருகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இரண்டாவது வருகை அப்புறம் மூன்றாவது வருகைன்னு சொல்கிறாங்க, அதை பற்றியும் பார்க்க அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஜீசஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த மண்ணில் பிறந்தாரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரிஞ்சால் தான் நம்ம ஜீசஸோட இரண்டாவது வருகை மூன்றாவது வருகை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்தால் என்னென்ன நடக்கும், என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ முன்னாடி தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிற ஒரு சில பேர் இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நிறைய பேர் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த பாவத்தெல்லாம் களையணும்னா நம்ம ஒரு சுத்தமான ரத்தம் வந்து இந்த மண்ணில் சிந்தப்படணும். இந்த சுத்தமான ரத்தம் மண்ணில் சிந்தப்பட்டால் தான் நம்மளுடைய பாவங்கள்லாம் களையும், நம்ம வந்து ஒரு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியும், நம்மளால் நம்மளோட லைஃப் நம்ம ஃபுல்ஃபில்லாக வாழ முடியும். இல்லைனா ஒருத்தர் ஒருத்தருக்கு சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணி நிறைய விஷயங்கள், தவறான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும், நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்வே வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதுக்காக ஒரு ரீசன், அதுக்காக ஒரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு குழந்தை ஒன்று ஒருத்தவங்க பிறப்பாங்க. அந்த குழந்தை வந்து தன்னோட வாழ்நாளில் எந்த வித தப்புமே பண்ணாமல் ரொம்பவே நல்ல குழந்தையாக இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து கடைசியில் அவங்களோட ரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும்தான் நம்ம உலகத்தில் உள்ள அத்தனை பேர் பாவம் பண்ணவங்களோட பாவங்கள்லாம் களையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து வழிபட்டுட்டு இருக்க ஜீசஸ், இப்போ வந்து கிருஷ்ணாலிட்டி அப்படிங்கிற ஒரு ரிலிஜனில் வழிபட்டுட்டு இருக்க ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜீசஸ் வந்து பிறக்கிறது எந்த மதத்திலும் பார்த்தீங்கன்னா, ஜவ் அப்படிங்கிற ஒரு மதம். ஸோ அது ஒரு வேறு மதம். அந்த மதத்தில் ஜீசஸ் அப்படிங்கிற பிறந்து கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு ரிலிஜன் உருவாகுது. ஆல்ரெடி ஜீசஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த உலக இந்த மண்ணில் பிறந்து நம்மளை வாழ்ந்து நம்மளுக்காக ரத்தம் சிந்தி சிறுவில் அறையப்பட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு மதம் உருவாக்கப்பட்டு இதெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ, ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து இன்னொரு வாட்டி வருவார், இன்னும் செகண்ட் கம்மிங் இருக்குது, ஜீசஸ் வந்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஜீசஸ் மறுபடியும் இந்த உலகத்துக்கு எப்படி வருவார், வந்தால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஜீசஸோட இரண்டாவது வருகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இரண்டாவது வருகையை பற்றி முதல்ல பார்ப்போம். ஸோ அந்த ஜீசஸ் இரண்டாவது வருகை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நாம் நீங்கள் இப்போ வந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோவில் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அட் த சேம் டைம் அவங்க வந்து இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற பிறந்த குழந்தையிலேருந்து நான் இன்றைக்கி சாக போகிற கடைசி இன்னைக்கு இந்த நிமிஷம் சாக போகிறாங்க வரைக்கும், ஸோ எல்லாருமே ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எல்லாருமே நம்ம ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட்டாக இருக்கும்போது அந்த ஜீசஸ் ஜீசஸ் வந்து மறுபடியும் வர இரண்டாவது கம்மிங் சொன்னேன். ஸோ அந்த விஷயம் வந்து ஜீசஸ் அப்படிங்கிறவங்க திருப்பி இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஸோ யாருமே தெரியாமல் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு ஜீசஸ் அப்படிங்கிறது உலகத்துக்கு வந்துருவார். இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும். ஸோ இந்த ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன தான் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தன்னை வழிபடுறவங்களை மட்டும் முதல்ல அவங்க இந்த ஜீசஸ் அப்படிங்கிறவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதாவது இறந்து போனாங்களா இருந்தால் சரி, ஆல்ரெடி இறந்து போய் கல்லறையில் இருக்கிறவங்களாலும் சரி சரி, உயிரோடு இருக்கிறவங்களும் சரி, ஒரு சில நம்ம புரியாமல் சொன்னால் இண்டிவிஜுவல் வந்து சிவனடிகளார சொல்லலாம். ஸோ சிவனடிகளார் வந்து எப்போவுமே சிவன் தான் பெருங்கடவுள், சிவனை விட்டு நாங்கள் இங்கேயும் விளங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சிவனை மட்டுமே கும்பிட்றவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பெருமாளை மட்டுமே, விஷ்ணுவை மட்டுமே கும்பிட்றவங்க இருப்பாங்க. அது மாதிரி முருகனை மட்டுமே கும்பிட்றவங்க இருப்பாங்க. அதே மாதிரி காளி தேவியை மட்டுமே கும்பிட்றவங்களும் இருக்காங்க, அதாவது வழிபடுறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ அது மாதிரி ஜீசஸ் மட்டுமே வணங்குறாங்க, எனக்கு வந்து ஜீசஸ் தான், ஜீசஸை விட்டு நான் மாதாவை வணங்க மாட்டேன். ஸோ அது மாதிரி ஜீசஸ் மட்டுமே பியூராக எந்தவித தப்புமே பண்ணாமல், வாழ்க்கையில் எந்தவித தப்புமே பண்ணாமல், ஸோ பாவங்களும் செய்யாமல் ஜீசஸை மட்டுமே வழிபட்டு இருக்கவங்கள வந்து முதல்ல அவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அதாவது ஜீசஸ் வந்து மறுபடியும் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஆத்மாக்களை ஜீசஸ் எடுத்துப்பார். ஜீசஸ் வந்து இந்த வித பாவமும் செய்யாமல் கிறிஸ்டின் மதத்தில் இருக்கிறவங்களாம் முதல்ல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்டினாக கன்வெர்ட்டர் ஆகிறாங்களே, அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஜீசஸை மனப்பூர்வமாக விரும்பினதுனால ஜீசஸ் வந்து நாங்கள் வந்து ஜீசஸ் மட்டும் வணங்குவேன், அதனால தான் அவங்க வந்து ஒரு மதத்தில் இன்னொரு மதத்துக்கு மாறினாலும் அந்த மதத்தில் உள்ள ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஸோ அந்த மதத்தோட தெய்வத்தை அவங்க பிடிச்சிருக்கணும். ஸோ அந்த தெய்வத்தோட அவங்க சொன்ன விதிப்படி அவங்க நடந்துருக்கணும். ஸோ அதனால தான் அவங்க வந்து இன்னொரு ரிலிஜனுக்கு மாறுறாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ சர்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஞான சானசம் சம்திங் ஸ்நானசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஞான ஸ்நானசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது எடுத்தவங்க எல்லாருமே வேற ஒரு ரிலிஜனாக மாறுறாங்கன்னு அர்த்தம். ஸோ வேற ஒரு ரிலிஜனாக மாறுறப்போ எந்தவித பாவமும் செய்யாமல், அதாவது கிறிஸ்டினாக மாறினதுக்கப்புறம் அது ஆல்ரெடி கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகுறாங்க, எந்தவித பாவமும் செய்யாமல் இருக்கிறப்போ அவங்களையும் அவங்களுடைய ஆத்மாக்களையும் இந்த ஜீசஸ் அப்படிங்கிறவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஆல்ரெடி கிறிஸ்டினில் இருந்து இறந்து போனவங்களும் அவங்களே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, கிறிஸ்டினாக மாறினவங்க அவங்கள்ட்டையும் அவங்களோட ஆத்மாவெலாம் ஜீசஸ் அப்படிங்கிறவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து மற்ற இன்னும் கொஞ்சம் பேரை ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உருவாக்குறாங்க. இப்போ அந்த கிறிஸ்து அப்படிங்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ராஜா மாதிரி, இப்போ வந்து நான் தான் உங்களுக்கு எல்லாரையும் ஆட்சி பண்ணுவேன், இந்த உலகம் முழுக்க நான் ஒரு ஆள் ஆட்சி பண்ணுறேன்,
எனக்கு கீழே மந்திரி மந்திரி இது மாதிரி யாருமே கிடையாது. இப்போ வந்து இப்போ நம்ம இந்தியா ஆட்சி பண்ணுறது மோடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மோடி கீழே பிரைம் மினிஸ்டர் அமித்ஷா, ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அது மாதிரி மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நான் ஒரு ஆள் தான் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்த டோட்டல் உலகத்தையும் இந்த வேர்ல்டு முழுக்க அந்த கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டர் வந்து ஆட்சி பண்ணுவார், ஆட்சி பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆட்சி பண்ணுற எப்படின்னா ரொம்ப அவர் வந்து ஒரு 1000 வருஷம் ஆட்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1000 வருஷம் ஆட்சி பண்ணுறாங்கன்னா முதல் 500 வருஷம் நீங்கள் எந்த வித என்ன எவ்வளோ சந்தோஷமாக என்னென்ன பாவங்கள் செய்ய முடியுமோ அப்படிங்கிற அது எனக்கு கேட்குறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், என்ன வேணால் செஞ்சுக்கலாம். நீங்கள் பைபிள், இப்போ கிறிஸ்டினாக இருக்கிறவங்க எல்லாருமே, ஒவ்வொரு ரிலிஜன் இருக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு புனித நூல் அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு வார்த்தையும் படித்து பார்க்கணும். ஹிந்துவிசத்தை பொறுத்த வரைக்கும் பகவத்கீதையை படித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் குரான் படித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பொறுத்த அந்த வகையில் வந்து கிறிஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் பைபிள் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது பைபிள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி படிங்க, ஒரு ஒரு பக்கம் படிங்க, ஒரு வரியாச்சும் படிங்க. ஸோ அது மாதிரி பைபிள்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் அவங்க கிறிஸ்டினை பொறுத்த வரைக்கும் பைபிள்லாம் படிக்க வேணாம், எந்த வித தப்பு வேணாம், நீங்கள் சர்ச்சுக்கு போக வேணாம், சாமி கும்பிட வேணாம், வணங்க வேணாம், யாருமே வணங்க வேணாம், நீங்கள் எந்த வித தப்பு வேணால் பண்ணீங்க, யாரை வேணால் ஏமாத்துங்க, எங்கே வேணால் கொள்ளையடிங்க. ஸோ இந்த மாதிரி உங்களால் என்னென்ன தப்பு பண்ண முடியுமோ எல்லா தப்பு பண்ணுங்க, உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் விட்டுருவார். அதுக்கப்புறம் முதல் 500 வருஷம் அப்படி முடிஞ்சதுக்கப்புறம் இரண்டாவது 500 வருஷம் இருக்கும். அதாவது 1000 வருஷத்தில் முதல் 500 வருஷம் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க. ஸோ அடுத்த 500 வருஷத்தில் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அது ஒரு விஷயத்து ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் ஒன்று விஷயம். இப்போ வந்து கிறிஸ்டினை பொறுத்த வரைக்கும் நெத்தியில் பொட்டு வைக்க மாட்டாங்க, அது மாதிரி முஸ்லீம் பொட்டு வைக்க மாட்டாங்க. அது மாதிரி கிறிஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட ஒரு இது இருக்குது, அவங்க வந்து உடம்புல வந்து டேட்டா குத்தக்கூடாது, எந்த வித நம்பருமே எந்த ஒரு டேட்டாவுமே நம்ம உடம்புல போட்டுக்கூடாது, அப்படி அந்த அந்த மாதிரி போட்டுக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரிலிஜனில் ஒரு கான்செப்ட் இருக்கலாம். ஸோ இந்த அந்த கிறிஸ்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்டினையும் பிடிச்சி அழைச்சிட்டு வந்து அவங்க வந்து என்னோட அந்த கிறிஸ்துவோட நம்பர் வந்து 666 சம்திங் அதை ஏதோ சொன்னாங்க, என்னோட 666 தான் நினைக்கிறேன். ஸோ அந்த 666 அப்படிங்கிற டேட்டாவை நீ வந்து நெத்திலேயோ கையிலேயோ எங்கே வேணாலும் போட்டுக்கோ, நீ வந்து இதுக்கப்புறம் நீ வந்து ஜீசஸை வணங்கவே கூடாது. கிறிஸ்டின்லேயே நிறைய ரிலிஜன் இருக்கு, நிறையா கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஹிந்துஸில் எப்படி பெருமானை வணங்குறவங்க இருக்காங்க, ஸோ சிவனை மட்டுமே வணங்குறவங்க இருக்காங்க, முருகனை மட்டுமே வணங்குறவங்க இருக்காங்கன்னு முன்னாடி சொன்னேன். ஸோ அதே மாதிரி கிறிஸ்டினை பொறுத்தவரைக்கும் கிறிஸ்டினாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் ஸோ மேரி மாதாவை வணங்குறவங்க இருக்காங்க, அது மாதிரி ஜீசஸை மட்டுமே வணங்குறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த கிறிஸ்து அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நீ வந்து ஜீசஸை வணங்கவே கூடாது, ஜீசஸையும் மேரி மாதாவை நீ வணங்கக்கூடாது, நீ வந்து என்ன மட்டும் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க ரெண்டு பேரையும் பிறந்துள்ளிட்டு கிட்டத்தட்ட தசாவதாரம் படத்தில் வர நெப்போலியன் மாதிரி தான், நெப்போலியன் சொல்கிற டைலாக் மாதிரி தான், நீ வந்து சிவனை பெருமாள் இனிமேல் வணங்கவே கூடாது, நீ இனிமேல் சிவனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ நீ வந்து ஜீசஸை வணங்கக்கூடாது, நீ இனிமேல் அந்த கிறிஸ்துவை தான் நீ வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வணங்க மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இடத்துல அழைச்சிட்டு வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை வெட்டுறாங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களோட நகை இருக்குது, உங்களுக்கு கையில் நகை இருக்குது, ஒரு குரடை வச்சு நகரத்தை வெட்டுன்னு இழுத்து அவங்களுக்கு எந்தளவு வலிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல காதோட இந்த இடத்துல வந்து உங்களை குரடை வச்சு அமுக்குனா உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த விதமான எப்படி வலி வலிக்குமோ, ஸோ அதை விட உங்களை எந்த அளவுக்கு அணுவணுவாக சித்திரவதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அணுவணுவாக அந்த கிறிஸ்து அப்படிங்கிற வந்து சித்திரவதை பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணுறப்போ ஒரு சில பேர் பாதியில் எனக்கு வந்து இந்த நகத்தை பிடுங்கணுன்னே எனக்கு வலி வந்துடும், வலி வந்ததுக்கப்புறம் இனிமேல் அடுத்த நகத்தை பிடுங்கிறதுக்குள்ளேயே நான் வந்து இல்லை இல்லை எனக்கு வேணாம், நான் வந்து இனிமேல் நான் ஜீசஸ் இனிமேல் வணங்க மாட்டேன், நான் இனிமேல் உன்னே வணங்குறேன் அப்படின்னு சொல்லி மாறுறவங்க இருக்காங்க. அதாவது பச்சேந்தின்னு சொல்லுவாங்கல்ல, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுப்பான், கட்சி தாவரம்னு சொல்லுவாங்க, அப்படி கூட சொல்லலாம், கட்சி தாவரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் ஜீசஸ் இனிமேல் வணங்க மாட்டேன், நான் இனிமேல் உன்னே வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்து வணங்குறவங்க இருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து செத்தாலும் நான் ஜீசஸ்க்காக தான் சாவன், வாழ்ந்தாலும் ஜீசஸ் தான் வாழ்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து உடம்புல பாதி துணிங்கப்பட்டு தலையை விட்டுற வரைக்கும் அவங்க வந்து நான் ஜீசஸை மட்டும்தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இருக்காங்கல்ல. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்கலாம் உண்மையிலே ஜீசஸ் வந்து உண்மையிலே அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க எல்லாத்தையுமே ஜீசஸ் வந்து எடுத்துக்கிறாரு, அவங்களோட ஆத்மாவை எல்லாத்தையுமே ஜீசஸ் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ இப்படி அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த அந்த கிறிஸ்தோட ஆட்சி ஃபுல்லாக முடிஞ்சிடும். இந்த அந்த கிறிஸ்துவோட ஆட்சி முடிகிறப்போ இந்த உலகம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் முழுக்க முழுக்க எல்லாமே பாவச்செயல்கள் பாவம் செஞ்சவங்க மட்டும்தான் மிச்சம் இருப்பாங்க சொல்லுவாங்க. அதாவது எப்போவுமே ஒரு இனம் வந்து தன்னோட இனத்தை வந்து சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு சிங்கம் வந்து எப்போவுமே சிங்கத்தை சாப்பிடாது. அது மாதிரி ஒரு மான்னா மான் வந்து புல்லை தான் சாப்பிடும், தாவரத்தை தான் சாப்பிடும். புளினா மானை மட்டும் தான் சாப்பிடும். ஸோ வந்து புளி புளி அடி சாப்பிடாது, மான் மானை சாப்பிடாது, தாவரங்கள் இன்னொரு தாவரத்தை பிடிச்சி சாப்பிடாது. ஸோ இது மாதிரி ஒரு எல்லாமே இன்னொரு ஒரு இனத்தை வந்து சார்ந்து இருக்கிறப்போ இவங்க அந்த அந்த இது மாதிரி எந்த இதுவுமே இருக்கா அந்த சோர்ஸ் எதுவுமே நம்ம வேண்டிய இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம உலகத்தில் சாப்பாடே கிடைக்காது, நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள எடுத்துகிட்டு கொண்டு போய் கல்லறையில் வச்சு அடக்கம் பண்ணுறமோ அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த உலகத்தில் மனிதாபிமானம் அப்படிங்கிற விஷயமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோட்டில் வந்து பிணங்கள்லாம் அப்படியே கிடக்கும், அந்த மாதிரி கை வெட்டப்பட்டு கால் துண்டிக்கப்பட்டு, ஸோ இது மாதிரிலாம் எப்படி கிடக்கும், நாங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கும், ரத்தமும் சீலும் அப்படியே வழிஞ்சு போயிட்டே இருக்கும்.
ஸோ வந்து மனிதன் மனிதன் அதாவது சாப்பாடு இல்லாமல் மனிதனை இப்போ நான் மனிதன் வந்து இன்னொரு மனிதனை பொண்ணு கொலை பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு அந்த விதமாக அந்த அளவுக்கு உங்களை இது மாறிடும் அப்படின்னா இந்த உலகம் முழுக்க பாவங்களால் நிறைக்கப்பட்டு அந்த பாவங்கள் ஃபுல்லாக அழிஞ்சிரும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஜீசஸ் வந்து இரண்டாவது வாட்டி இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்கன்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் சொன்னேன். ஸோ அவர் வந்து புனிதமான ஆத்மாக்கள் எல்லாமே அவர் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அவர் வந்து அவரோட அழைச்சிட்டு போயிடுவார். அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் மூன்றாவது முறை இந்த உலகத்துக்கு வருவார். அப்போ வந்து இந்த உலகம் எப்படினு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டாவது வருகையிலே எல்லா பாவங்களும் செஞ்ச மனிதர்களும் அங்கேயே அழிஞ்சு போயிடுவாங்க, அவங்ககிட்டருந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ இந்த உலகம் முழுக்க அழிஞ்சு போனதுக்கப்புறம் மூன்றாவது வருகை வந்து சொன்னேன். ஸோ அந்த மூன்றாவது வருகை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவு இருக்கும். அதாவது திடீர் இப்போ எப்படி கொரோனா வைரஸ் இந்த இன்றைக்கி இருக்கிற உலகம் எல்லாமே கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸை உற்று நோக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி பிறந்த குழந்தையிலேருந்து இன்றைக்கி சாக போகிற கடைசி உயிர் வரைக்கும் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு திரும்பி வராரு அப்படிங்கிற விஷயத்த கண்ணால் நேரில் பார்க்குற மாதிரி. ஸோ திடீர்னு இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, டக்கு சைடில் திரும்பினீங்கன்னா உங்கள் கண் முடிய ஜீசஸ் வந்துட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி அவர் ஜீசஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த உலகத்துக்கு வருவார், மூன்றாவது முறை வருவார் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி மூன்றாவது முறை வரும்போது நிறைய இடி மின்னல் அது மாதிரி எல்லா இயற்கை சீற்றங்கள் எல்லாமே நடக்கும். இயற்கை சீற்றங்கள் நடக்கும்போது தான் அவர் வந்து உள்ளே வருவார், அப்போ தான் நம்மளை கவனிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் அவர் மூணாவர்களை எல்லாருமே பார்க்கும்போது தான் அவர் வருவார். அப்போ வரும்போது இந்த உலகத்தில் கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அப்படிங்கிறப்போ இந்த உலகம் ஃபுல்லாக பரிசுத்தமாக அது ரொம்ப தூய்மையாக நல்ல இந்த உலகத்தில் கெட்டவங்களே இல்லாமல் எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். அப்போ வந்து இந்த உலகம் ஜீசஸ் வந்து இந்த மூன்றாவர்களுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த உலகம் சுத்தமாக மாறிடும். ஸோ அவர் எந்த காரணத்துக்காக அவர் இறந்து போனாரோ, அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிறேன், ஸோ அவர் இறந்து போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து எந்தவித பாவமும் இருக்கக்கூடாது, எல்லாருடைய பாவங்களும் களையப்படுறதுக்காக தான் அவரோட தூய்மையான ரத்தம் வந்து சிலுவையில் அரைஞ்சி சிந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அந்த அதுக்கப்புறமும் ஒரு சிலருக்கு பாவம் பண்ணதில்ல, அவங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் திருப்பி இந்த உலகம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பரிசுத்தமாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன விஷயம்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இல்லை, ஜீசஸ் அப்படிங்கிறது இரண்டாவது திருப்பி வருவாரா இல்லை மூணாவது முறை வருவாரா அப்படிங்கிறலாம் எனக்கு சரியாகவே தெரியல. எனக்கு அந்தளவு கிடையாது. நான் வந்து பைபிள் படித்தது கிடையாது. ஸோ வந்து நான் எப்படி இந்த விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட கிறிஸ்டின் ஃப்ரெண்டு ஒருத்தவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டு அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இது இரண்டாவது வருகை வந்தால் எப்படி இருக்கும், மூன்றாவது வருகை வரும் உண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, நீங்கள் பார்க்குறவங்க யாராச்சும் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது தப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய சர்ச் ஃபாதர் கிட்ட போய் அதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள், அது உண்மையிலேயே கிறிஸ்ட் வருவாரா அப்படின்னு. அவங்க வந்து ஒரு நாளைக்கு இல்லை பைபிள் வந்து நிறையா எத்தனை முறை வேணால் படிச்சிருப்பாங்க. எனக்கு வந்து பைபிள் அப்படிங்கிற பேரை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஸோ அதே மாதிரி அந்த ஃபாதர் எல்லாமே ஒரு நாளைக்கு 20 பக்கம் 30 பக்கம் அப்படின்னு பைபிளை படித்து படித்து அவங்க வந்து நிறைய தாட் இருந்திருக்கும். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது ஜீசஸோட இரண்டாவது உண்டா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியலை. ஸோ நீங்கள் இன்னொருத்தவங்களும் கன்சிடர் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், தேங்க்யூ.